தூத்துக்குடியில் பறிமுதல் செய்யப்பட்ட மக்காச்சோளத்தின் மதிப்பு சுமார் 37 கோடி ரூபாய் என்பது தெரிய வந்திருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான குடோனில் சுகாதாரமற்ற நிலையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த 15,000 டன் மக்காச்சோளம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. மக்காச்சோளத்தில் வண்டு பூச்சிகள் படர்ந்திருந்தது. பின்னர் தனியார் நிறுவனத்தின் பொது மேலாளர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் முன்பு நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். எனினும் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கவில்லை எனவும் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மதிப்பு 37 கோடி ரூபாய் எனவும் கூறினர். கிட்டங்கி வைத்துள்ள உரிமையாளர்கள் கிட்டங்கியை உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டத்தின் விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ள பாதுகாப்பு நெறிமுறைகளை உறுதியாக பின்பற்ற வேண்டுமென்று துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தவறும் பட்சத்தில் இதுபோன்ற கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்க நேரிடும். எனவே உரிமையாளர்கள் உணவு பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தி உணவு பாதுகாப்பில் பயிற்சி பெற்ற ஒரு நபரை பணியில் அமர்த்தி குடோன்களை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் உணவுப் பொருளை பூச்சிகள் அண்டாவனமும் எதுவும் பாதிப்புக்குள்ளாகவனமும் பராமரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.